மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தின் கீழே 50,000 பணம் பிளஸ் 8 கிராம் தங்கம் எப்படி வாங்குறதுனா பார்க்க போகிறோம். இதுலேருந்து ரெண்டு விதமாக பணம் வாங்கலாம். ஒன்று வந்து 10வது படிச்சிருந்தவங்க 25,000 பணம் பிளஸ் 8 கிராம் தங்கம் வாங்கலாம். டிகிரி ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கிறவங்க 50,000 பணம் பிளஸ் 8 கிராம் தங்கம் வாங்கலாம். 10வது படிச்சிருந்தா மட்டும்தான் உண்டுன்னு கிடையாதுங்க, 5வது படிச்சிருக்கவங்களுக்கும் உண்டு. அவங்க யாருன்னா எஸ்டி எஸ்சி பிரிவினராக இருக்கிறவங்க 5வது படிச்சிருந்தாலே போதும், அவங்களுக்கும் 25,000 பணம் பிளஸ் 8 கிராம் தங்கம் வாங்கலாம். நீங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 5வது படிச்ச டிகிரி சொல்லியாச்சு. எலிஜிபிலிட்டி சொல்கிறேன், இங்கே வந்து மணப்பெண் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து 18 வயது நிரம்பியிருக்கணும், மணமகன் அவங்களுக்கு 21 வயது நிரம்பியிருக்கணும், மணப்பெண்ணோட அப்பாவோட இன்கம் வந்து வருஷத்துக்கு 72,000 இருக்கணும், அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 6,000 7,000 அப்படின்ற மாதிரி போட்டு நீங்கள் வந்து தாசில்தார்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அப்ளை செய்து வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கு 40 நாளைக்கு முன்னாடி அப்ளை செஞ்சிடணும். அப்படி தவறும் பட்சத்தில் மேரேஜ் பண்ணுறதுக்கு 1 நாளைக்கு முன்னாடியாவது நீங்கள் அப்ளை செஞ்சிடணும். ஆனால் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை செய்யவே முடியாது. டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். 10வது படிச்சிருக்கிறவங்க வந்து நீங்கள் 10வது மார்க் ஷீட் வைக்கணும். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க, அதை நீங்கள் வைக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்கணும், இன்கம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்கணும், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வைக்கணும், மேரேஜ் இன்விடேஷன் ஒரிஜினல் வைக்கணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மணப்பெண்ணோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மணமகனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் மணப்பெண்ணோட பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. 5வது படிச்சிருக்கவங்க எஸ்டி எஸ்சி பிரிவினர் இருக்கவங்க அவங்களுக்கும் 5வதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க 6வது சேர்றதுக்கு. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் இதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். 2வது விதம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கவங்களுக்கு 50,000 பணம் ப்ளஸ் 8 கிராம் தங்கம். அவங்க வந்து டிகிரிக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஓவரால் மார்க் ஷீட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மேரேஜ் இன்விடேஷன், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணி ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறேன், அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் அப்போ நான் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலாக உங்கள் பேர், உங்கள் பேரண்ட்ஸோட பேர், மணமகனோட பேர் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து நம்பர் இருக்கும் அந்த நம்பர் நீங்கள் போடணும், அப்புறம் உங்கள் அம்மா இல்லை அப்பா யாரும் அப்ளை பண்ணுறாங்க அவங்களோட வந்து பேங்க் டீட்டெயில்ஸ், அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நம்பர் எல்லாத்தையுமே ஒன்றுனா நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. சாட்சி ரெண்டு பேர் சாட்சிக்கு தயார் பண்ணிக்கோங்க, அவங்களோட பேரை அட்டாச் பண்ணிடணும், அப்புறம் அவங்க சைன் பண்ண சொல்லி அந்த சைனை ஸ்கேன் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு இல்லை சூஸ் ஃபைல் ட்ரிக்ஸ் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அப்படி நீங்கள் அந்த ஃபைல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ண அப்லோட் பண்ண முடியாததுனால நீங்கள் வந்து இந்த சப்மிட் கொடுத்துட்டு அந்த சப்மிட் கொடுத்த 15 நாளுக்குள்ளே இதோட ஜெராக்ஸ் காப்பிலாம் நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஓகே பண்ணிவிடுவாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே அப்லோட் பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் இந்த ஜெராக்ஸ் காப்பியில் நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் கொடுக்கணும். ஆஃப்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆஃப்லைனில் கீழே நான் ஏற்கனவே அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுருக்கேன், அது நீங்கள் ஒவ்வொரு பேஜாக அதில் 7 பேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு 6 பேஜ் மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். 7வது பேஜ் வந்து ஊர் நல அலுவலர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக இருக்கான்னு விசாரிச்சுட்டு அவங்க தான் அதை ஃபில் பண்ணுவாங்க. அதுலேயும் நீங்கள் தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இந்த ஃபார்ம் ஓகே அப்படின்னு ஃபில் பண்ணி அந்த ஊர் நல அலுவலர் இருக்கார்ல அவர் வந்து உங்கள் வந்து விசாரிச்சுட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் வந்துருச்சா இல்லையா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் அந்த ஊர் நல அலுவலர் வந்து உங்களை வந்து விசாரிப்பாங்க, அவங்க அந்த நம்பர் கொடுத்து அதை வச்சு தான் நீங்கள் பணம் வந்துருச்சா இல்லை உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே பணம் வந்துடும், பணம் வந்து அக்கௌண்ட்டில் வந்துடும். அப்படி இல்லைன்னா செக் வரும் உங்களுக்கு, செக் வந்து உங்களுக்கு அந்த ஊர் நல அலுவலர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமே, அவங்கள கால் பண்ணி கேட்டு அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. 8 கிராம்ஸ் தங்கம் உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேரேஜ்க்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க, 1 வருஷத்துக்குள்ளேயோ 6 மாதத்துக்குள்ளேயோ எப்படியும் கிடைச்சிருங்க. எனக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, எங்கள் வீட்டில் உள்ள அப்பா சிஸ்டர்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.